வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக் வெல்ஃபேர் நியூஸ். இந்த வீடியோ எதை பார்த்தீங்க, 28 வருஷம் சர்வீஸ் பண்ண சுபேதார் சாப்ளோங்க்கு பென்ஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா 12,660 ரூபா வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,268 ரூபா தான் கிடச்சி இருக்கும். ஸோ இந்த வித்தியாசத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மாதமானால் 392 ரூபா வந்து அதிகரிக்கணும். ஸோ இது எப்பத்துலேருந்து, இது எந்த லெட்டர் மூலிமா இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஏஎஃப்டி சண்டிகரில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்ம கொச்சிலையும் இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ரெண்டோட ஜட்ஜ்மெண்ட்டுமே 2023 தான் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யாருனா 28 வருஷம் சுபதாரில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க, அவங்களோட பென்ஷனை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு பென்ஷன் செக் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியாச்சுனாக்கா அவங்களோட பென்ஷனில் மாதமானால் 392 ரூபா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னிலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த 10 வருஷத்தோட அரியரும் கிடைக்கும், ப்ளஸ் இனிமேல்ட்டு வர பென்ஷன்லையும் இது வந்து ஆட் ஆகும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதோட கணக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இயர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா 392 ரூபா வந்து உங்களுக்கு ஓஆர்ஓபி 1 பிரகாரம் வந்து அதிகமாகணும். அதோட இயர்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4,704 ரூபா ஆகும். இது வந்து ஓஆர்ஓபி 1 டேபிள் பிரகாரம். ஸோ ஓஆர்ஓபி 2 7th சிபிசி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2.57 இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் 392 ரூபாயை. அப்போ மாதத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1,007 ரூபா வந்து அதிகமாகணும் 7th சிபிசி பிரகாரம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 12,089 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷனில் வந்து அதிகமாகும், மாதமானாக்கா 1,007 ரூபா வந்து அதிகமாகும். இது வந்து 7th சிபிசி பிரகாரம். இதுவே இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஓஆர்ஓபி 2 இன்க்ரீ ஆகும்போது இன்னுமே அதிகமாகும். ஸோ அதனால் இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ. உங்களுக்கு வந்து அதிக செலவு போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏஎஃப்டியில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாலே உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாகவே ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும், உங்களோட பென்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா OA3324 2018 வந்து இந்த சண்டிகர் ஏஎஃப்டியில் வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12 மே 2023 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஜஸ்டிஸ் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் சேகர் தவானோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் மார்ஷல் மனவேந்திர சிங்கும் இதில் வந்து ரெண்டு பேரும் ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. இது வந்து யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பரத் சிங்ன்றவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரோட அட்வொகேட் பார்த்தீங்கன்னாக்கா புத்ரம். இவர் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்கனாக்கா யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ்க்கு பற்றி எதிராக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட வக்கீல் பார்த்தீங்கன்னாக்கா மனிஷா கர்க். ஸோ இவங்களோட என்ன கேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் இந்த கேஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏஎஃப்டி ட்ரிபுனல் ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 14 பிரகாரம் 2017 கிராண்ட் ஆஃப் பென்ஷன் இன் ரேங்க் ஆஃப் சுபேதார் ஃபார் 28 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் ஒய் குரூப். ஸோ ஒய் குரூப்பு சுபேதாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12,660 ரூபா கிடைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்துனா 1/7/2014, அதாவது நம்மளோட ஓஆர்ஓபி 1 டேபிள் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னிலேருந்து இந்த பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கணும் 28 வருஷம் சுபேதார் சாவலுக்கு ஒய் குரூப்புக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஏ யூனிட்டில் வந்து யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ 28 வருஷம் சுபதியா சாவலுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டு கிடைக்குது, அதாவது 12,260 ரூபா வந்து கிடைக்குது. பாக்கி கோர்லையோ இல்லை இன்ஃபென்ட்ரிலையோ இல்லை வேறு ஏதோ ஆர்மியில் வேலை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கல. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இவர் பண்ணியிருக்காது, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கிடைக்கல இந்த பரத் சிங்ன்றவருக்கு. ஸோ அதனால் இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் லெட்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7/11/2015 இருக்க லெட்டர்லையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த ஓஆர்ஓபி 1 பிரகாரம் இவங்களுக்கு 12,660 ரூபா வந்து கிடைக்கணும்னு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காரணத்தை வச்சு இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணதுனால, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018, அதோட கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1829. ஸோ இதோட கைட்லைன்ஸும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டுமே அது வந்து யார் அப்ளிகண்ட்டோ அவங்களுக்கு வந்து ஃபேவராக வந்திருக்கு. ஸோ அதோட முன் உதாரணமாக எடுத்தும் இந்த கேஸ் வந்து லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொச்சியில் நடந்திருக்கு, இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து மேல் அப்பீல் பண்ணதை வந்து அவங்க வந்து சரியான முறையில் பண்ணலை, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதோட லெட்டரும் வந்து நான் கீழே டிசிஷன் ஆட் பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த கேஸ் ரெண்டு கேஸோட டீட்டெயிலும் ப்ளஸ்ஸு சுப்ரீம் கோர்ட்டு அந்த தள்ளுபடி பண்ண கேஸ் லெட்டருமே நான் வந்து இதில் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோ சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஸ்டடி பற்றி நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள், அது ஏன் போடுறோம் அப்படின்றாக்கா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடந்தது நம்ம வந்து பார்த்தா தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்து இல்லை நம்ம வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது இந்த பட்சத்தில் நம்ம இந்த கேஸ் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கேஸ் போட்டு சீக்கிரமாகவே நம்ம வந்து அதில் வந்து ஜட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸில் வந்து ஜட்மெண்ட் கிடைச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான விசாரணை இருக்காது. அந்த கேஸோட என்ன ஜட்மெண்ட்டோ அதே மாதிரி நான் இவங்களுக்கும் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கேஸ் ஸ்டடியை வந்து நிறைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்களா தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 15 பேராவது நீங்கள் வந்து கமெண்டில் கேஸ் ஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து அதை எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த ஓஏ நம்பர் 1829 பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 2018 சம்சேந்தர் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அந்த போட்ட கேஸ்க்கு வந்து ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16/3/2023 அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடிலேருந்து எவ்வளோ பெண்டிங் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். அதே போல் கொடுக்கலனாக்கா 8% வந்து பர் ஆனுவம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஜட்மெண்ட் ரெஃபரன்ஸ் வச்சும் இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்குனாக்கா ஏற்கனவே ஒரு கேஸுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருந்தனால அதோட ரெஃபரன்ஸ் வச்சு இந்த கேஸுக்கும் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் நம்ம சொல்கிறது. இதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேஸ் ஸ்டடியை வந்து அதிகமாக பண்ணும்போது என்னாகனாக்கா அதோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கேஸ் போடும்போது ஆல்ரெடி கொடுத்த ஜட்மெண்ட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாக்கா அதே தீர்ப்பை வழி நடத்தி தான் நம்மளுக்கும் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அதனோட பணலை வந்து அடையிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.